மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்கு தடையாக இருக்கும் பல காரியங்களை நம்மை அறியாமலேயே நாம் செய்து வருகிறோம். அந்த வகையில் ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய உறவினர்களை, சொந்த பந்தங்களை தக்க முறையில் அனுசரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்க, அந்த உறவினர்களை நம்ம பகைத்து வாழ்கிறோம், சர்வசாதாரணமாக பகைத்து வாழ்கிறோம். உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை கூட செய்ய மறுக்கிறோம். சொந்த பந்தம் இல்லாத வெளி மக்களுக்கு தாராளமாக உதவக்கூடியவர்கள் கூட தங்களுடைய உறவினர்களுக்கு வழங்குவதிலே சிரத்தை காட்டுவதில்லை. அவர்களை ஒரு பகைமை உணர்வோடு பார்க்கக்கூடியதை எல்லாம் பார்க்கிறோம். இந்த உறவை பொறுத்த வரைக்கும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இது வந்து அல்லாஹ் ஏற்படுத்தியது. மனைவி என்கிற, கணவன் என்கிற உறவை தவிர மீது எல்லா உறவுகளும் இவர்தான் நமக்கு தகப்பனாக வர வேண்டும் என்று நாம முடிவு செய்து அவர் வரவில்லை. இவர்தான் நமக்கு பிள்ளையாக வர வேண்டும் என்று முடிவு செய்து அந்த பிள்ளைகள் நமக்கு கிடைப்பதில்லை. இவர்தான் அண்ணனாக வர வேண்டும், தம்பியாக வர வேண்டும், மாமாவாக வர வேண்டும், சித்தப்பாக வர வேண்டும், இதெல்லாம் நம்மளா முடிவு செய்கிறோம். இந்த உறவு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ்வா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உறவு, அல்லாஹ்வா நமக்கு தேர்ந்தெடுத்து தந்திருக்கக்கூடிய அந்த உறவு முறைகளை நம்ம பேண வேண்டும் என்பதை அல்லாஹ் ரொம்ப அதிகம் வலியுறுத்துகிறான். ஒவ்வொரு சபைகளிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தும் பொழுது மூன்று தக்வாவை, மூன்று இறையச்சத்தை குறிப்பிடுகிற வசனங்களை ஓதுவார்கள். அதில் முதலாவது வசனம் என்னவென்றால், அல்லாஹ் பயப்பட சொல்லும் பொழுது நீங்கள் அல்லாஹ்வையும் பயந்து கொள்ளுங்கள், உறவினர்கள் விஷயத்திலும் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நம்ம எப்படி பயப்படுவோமோ அந்த மாதிரி உங்களுடைய சொந்த பந்தங்களை நீங்க சரியா நடத்தலன்னு சொன்னா அது விஷயத்திலும் பயந்து கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹ் தனக்கு பயப்படுற மாதிரி எதுக்கு பயப்பட சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு பயப்படுறதுன்னா அந்த பயம் அல்ல, அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்யாமல் இருக்கிற பயப்படுறோம்ல, அந்த மாதிரி உறவினர்களுக்கு நம்ம சரியாக நடந்திருக்கிறோமா, உறவினர்களை நம்ம பகைத்திருக்கிறோமா, உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைத்திருக்கிறோமா என்று ஒவ்வொருவரும் பார்த்து என்ன செய்யணும், அதுல கவனமா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா சபையிலையும் ஓதுவார்கள். எல்லா சபையிலையும் இந்த வசனத்தை ஓதாமல் இருக்க மாட்டார்கள். இத்தகுல்லா அல்லது தசா அலுனபி உள்ள அர்ஹாம், அர்ஹாம்னா உறவினர்கள். அல்லாவையும் பயந்து கொள்ளுங்கள் அல்லா விஷயத்துல, உறவினர்கள் விஷயமாகவும் பயந்து கொள்ளுங்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை அடிக்கடி ஓதி காட்டி இதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அது போக சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா யத்குலுல் ஜன்னத காதிஉன், யார் உறவை முறித்து வாழ்கிறானோ அவன் சொர்க்கம் செல்ல முடியாது. நம்ம தொழுதா சொர்க்கம் போய்விடலாம், நோன்பு வைத்தால் சொர்க்கம் போய்விடலாம், தகுதியில் இருந்தால் சொர்க்கம் போய்விடலாம் நினைக்கிறோம், அதெல்லாம் போகலாம் தான். அதோட இது சேர்ந்து இருக்க வேண்டும். அதோ அதெல்லாம் இருப்பதோட உன்னுடைய சொந்தக்காரங்களை கவனித்தாயா, நம்முடைய மனைவி மக்களோடு நம்முடைய உறவை நம்ம சுருக்கிக் கொள்கிறோம், அதற்கு மேலேயும் சொந்தம் இருக்கிறார்கள், நம்முடைய தாயோடு தொடர்புடையவர்கள் எல்லாம் நமக்கு உறவினர்கள், நம்முடைய தகப்பனோடு தொடர்புடையவர்கள்லாம் நம்முடைய உறவினர்கள், அவர்கள் விஷயமாக நம்ம கவனித்தோமா, அவர்களுக்கு மருத்துவ தேவை இருக்கிறதா, அல்லது கல்வி உதவி இருக்கிறதா, வாழ்வாதார உதவிக்கு கஷ்டப்படுகிறார்களா, வீடு இல்லாமல் இருக்கிறார்களா, இங்கே எவ்வளவோ தேவைகள் இருக்கும். உலகத்துக்கெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய இத்தனை வள்ளல்கள் கூட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா தன்னுடைய சொந்த பந்தங்களை பார்க்கறது கிடையாது, உலகத்துக்கு தான் அள்ளி கொடுக்குறாங்களே தவிர, முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னது, தன்னுடைய உறவினர்களை கவனிக்க வேண்டும் என்பதை ரொம்ப அதிகமாக வலியுறுத்தி அதன் உச்சகட்டமா என்ன சொல்றாங்க, லா யத்குலுல் ஜன்னத காதி உன், உறவை முடித்து வாழ்கிற எவனும் சொர்க்கம் செல்ல மாட்டான். அப்ப அதுவும் தடை அளிக்கும், அதுக்குரிய தண்டனை அனுபவிச்சு தான் போக முடியும். நீங்க தொழுதாலும் நோன்பு வைத்தாலும் தவறுதல இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போயிருவோம். ஆனால் இந்த மாதிரியான உறவை முடித்து வாழ்ந்தால் அதற்குரிய பனிஷ்மெண்ட் அங்க அல்ல மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அதற்கான தண்டனையை அனுபவித்து விட்டு தான் சொர்க்கம் செல்ல முடியும். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய சொர்க்க பாதைக்கு தடையாக நிற்கிற ஒரு காரியமாக இதனை சுட்டி காட்டி இருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைசல் வாசிலுபில் முகாஃபி, சொந்தங்களை அனுசரித்தல் என்ன என்று கேட்டால், உங்களோட அவர் அனுசரணை இருக்கும்போது
நீங்களும் அனுசரணை இருக்கிறீங்களா? அது அல்ல. சொந்தங்களை அனுசரித்தல் என்று சொன்னால் அவர் உங்களோட அந்யோன்யமா இருக்கிற காரணத்தினால் நீங்களும் இருக்கிறீர்களே, அது அல்ல அனுசரித்தல். அவர் உங்களை பகைத்து வெட்டி வாழும் போது நீங்க போய் சேர்றீங்களே, அது அனுசரித்தல்ங்கிறாங்க ரசூலுல்லாஹி. அவர் முறைச்சுக்கிட்டு போனா கூட எனக்கு சொந்தத்தை கவனிக்கிற கடமை எல்லாம் சுமத்தி இருக்கிறான், நான் அல்லாவுக்கான என்ன செய்யறேன் கௌரவத்தை அதெல்லாம் விட்டு விட்டு நான் உறவினர்களை அனுசரிக்கிறேன் என்று போக வேண்டும். எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, உலாக்கின்ற வாசல் குடும்ப சொந்தங்களை இணைத்து வாழ்பவன் யாரு என்று கேட்டால், அல்லது இதா புத்தியத்து ரஹிமுகு, அவனுடைய உறவுகள் முறிக்கப்படும் என்று சொன்னால் வசலகா, அப்ப போய் சேர்றவன். அப்ப சொந்தமாக இணைந்திருக்கிறவங்க இணைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, சில நேரங்களில் கொஞ்சம் ஆயிட்டு வரும், சொந்தத்திலாம் பிரச்சனைகள்லாம் வரும், வெளியாள்கிட்ட வராது. அப்ப சொந்தமாக இருக்கும் பொழுது பொண்ணு கேட்கிற விஷயத்துல பிரச்சனை வரும், நம்முடைய நெருக்கடியான நேரத்துக்கு அவர் உதவல என்ற காரணத்தினால் அவர் மேல கோபம் வரும், இப்படி ஏதாவது பிரச்சனைகள் வந்து ஒரு உறவினரோடு நமக்கு பகைமை ஏற்படும் என்று சொன்னால், அப்ப இணைந்து வாழ்றவங்கிற பேர் யாரு கிடைக்கும்? யாரு முறைச்சுக்கிட்டு போனானோ அவனு கிடைக்காது. முறைத்து கொண்டு போனாலும் பகைத்து கொண்டு போனாலும் உன்னை கவனிக்கிற உன்னோட அனுசரணையா இருக்கிற கடமை எனக்கு இருக்கிறது, அல்ல அதை சுமத்தி இருக்கிறான் என்று சொல்கிறான. அவன் தான் உறவை அனுசரித்து வாழ்கிறவன். செஞ்சுட்டு நம்ம பார்க்கணும், நம்ம எத்தனை உறவுகளோடு பகைத்து இருக்கிறோம், நம்ம தொழுகிறோம், இதுக்கெல்லாம் வர எதுக்காக இதெல்லாம் செய்கிறோம், மருமைக்காகத்தானே தொழுகை நோன்பு எல்லா இபாதத்துகளையும் செய்வது மருமைக்காக செய்கிறோம். மருமைக்காக செய்கிற இபாதத்து எப்படி முக்கியமானதோ அது மாதிரி நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம தாய் வழியில என்னென்ன சொந்தக்காரர்கள் எல்லாம் நம்ம பகையாக இருக்கிறோம், நம்ம தகப்பன் வழியில என்னென்ன சொந்தக்காரர்கள் எல்லாம் பகையாக இருக்கிறோம், அவர்கள் கஷ்டப்படும் போது தேவைப்படும் போது அவங்களுக்கு நம்ம உதவி இருக்கிறோமா அல்ல இனிமேலாவது உதவுவோமா என்று முடிவு செய்து நம்முடைய கௌரவத்தை எல்லாம் தூக்கி எரிந்து விட்டு அல்லாஹ்வுக்காக என்ன செய்யணும், சொந்தங்களை அனுசரித்து வாழ்வதற்கு இறங்கிட வேண்டும். அவன் பகைத்து வாழ்ந்தாலும் சரி நீ என்ன செய்யணும், இப்போ இணங்கி வாழ வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 5991 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி முஸ்லீம்ல கூட ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒருத்தர் ரசூலுல்லாஹ் வருவார், அல்லாஹ்வுடைய தூதர், நான் எனக்கு உறவினர்கள் இருக்கிறாங்க, நான் ரொம்ப சேர்ந்து சேர்ந்து தான் வாழ்றேன், அவங்க வெட்டி வெட்டிட்டு போறாங்க, நான் ரொம்ப இணைந்து அசிலகும், நான் அவர்களோடு இணங்கி வாழ்கிறேன், என்னை அவர்கள் முறித்து வாழ்கிறார்கள், இலையும் நான் அவர்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செய்யத்தான் செய்கிறேன், இல்லையே அவங்க எனக்கு கெடுதிதான் செய்கிறார்கள், நான் உதவி செஞ்சா அவங்க கெடுதி செய்யறாங்க, சொந்தக்காரங்க இப்படி செய்யறாங்க, அகலும் அங்கும் நான் அவர்கள் விஷயத்தில் பொறுமையை மேற்கொள்கிறேன், சகித்துக் கொள்கிறேன், முன்ன பின்ன சொன்னார்கள் என்று சொன்னால் நான் சகிப்போடு இருந்து கொள்கிறேன், அவர்கள் என்னிடத்தில் வந்து மனத்தனமாக மூடத்தனமாக நடந்து கொள்கிறார்கள், இப்ப நான் என்ன செய்வது, இப்படி கேட்கிறார். இப்படி நிறைய பேர் நம்ம அனுபவித்திருப்போம், இப்படியான உறவினர்கள் நம்ம அனுசரித்து போனாலே நம்மளை விட்டு விலகி பகைத்துக் கொண்டு நமக்கு இடைஞ்சல் செய்யக்கூடியவர்களாக பார்த்திருப்போம். அப்படி சகாபாக்கள் காலத்தில் இருந்திருக்கிறது. இவர் சொல்லக்கூடிய யாரை சொல்றாரு, சகாபாக்கள் தான் சொல்றாரு, இவரும் சகாபி தான், அவரோட நடந்து கொள்ளக்கூடியவர்களும் சகாபாக்கள் தான். அப்ப இப்படி கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ சொன்ன மாதிரி இருக்குமே என்று சொன்னால் அல்லாஹ் இதே நிலையில் நீ நீடிப்பாயானால் அல்லாஹ்விடமிருந்து உனக்கு உதவியாளன் இருந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்விடம் நீ வந்து பகைத்து அவங்க பகைத்தாலும் நீ போய் இணைந்து கொண்டாயானால் உனக்கு அல்லாஹ்விடமிருந்து ஒரு உதவியாளன் இருப்பான், எல்லா காரியங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அப்ப இணைப்போ சொல்றாங்க, அவன் பகைத்தாலும் அவன் உன்னை முடித்துக் கொண்டு போனாலும் அவனோடு இணங்கி செல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக உள்ளக்கூடிய இந்த ஹதீஸ் சொல்கிறது. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்நாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற, ஆர்கே ஹலால் ஜுவல் கேஷ், வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு ஆர்கே கோல்ட் ஹவுஸ், 9444-1301. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை என்டிஎஃப். மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹீத் பேரவை என்டிஎஃப். காரைக்கால் காதர் சுல்தான் வீதி நிஜாமகளில் வரும் ஞாயிறு காலை 10 மணி முதல் 2 மணி வரை இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் நிகழ்ச்சி, மார்க்கம் மற்றும் சமகால பிரச்சனைகள் குறித்த உங்கள் கேள்விகளுக்கு விளக்கம் பெற அழைக்கிறது காரைக்கால் தௌஹீத் பேரவை என்டிஎஃப். எஸ்டி ராக்ஸ், ஜெர்மன் டிசைன் டிஸ்பிளே ராக்ஸ், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்பிளே ராக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் எஸ்டி ராக்ஸ், ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை.
9. Contact MND 9381004122 or 044218-0020. மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்க் நிறுவனத்தின் மூன்றாவது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்க் நிறுவனத்தின் மூன்றாவது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மூன்மார்க், மண்ணடி, மாஸ்கான் சாவடி மற்றும் கொடுங்கையூர். இது போக இந்த உறவுகளை அனுசரிப்பதனால், அனுசரிக்க தவறுவதனால் மறுமையில நமக்கு நரகம் கிடைக்கிறது மாதிரி அதுல நன்மைகளையும் சொல்றாங்க. நீங்க உறவுகளை அனுசரிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும், ஒவ்வொரு மனிதனும் என்ன விரும்புறோம் நம்ம என்று கேட்டால், நம்மளை இருக்கிற பொருளாதாரம் கொஞ்சம் அதிகரிக்கணும்னு ஆசைப்படுறோம். இது இல்லாத யாரும் கிடையாது. சின்ன அளவுல இருந்து பெரிய அளவுல வைத்திருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இருக்கிறது போதாதுன்னு நினைக்கிறோம். கோடீஸ்வரன் கூட 100 கோடி தான் நல்லா இருக்குமே, லட்சாதிபதியா இருந்தா கூட 100 லட்சம் தான் நல்லா இருக்குமே, மாசம் 1000 ரூபாய் சம்பளம் வாங்கினா கூட 100 தான் நல்லா இருக்குமே, இப்படி எல்லாருமே நினைக்கிறோம். இது இல்லைன்னு யாருமே சொல்ல இயலாது. ஒவ்வொரு மனிதருமே நம்முடைய ரிசுக்கு வந்து அதிகரிக்கணும், தாராளமா இருக்கணும் ஆசைப்படுகிறோம். இதற்கு ஆசிரியர்லாம் வழி சொல்லி தர்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மன் சர்ரஹு அயுபு சத்தலஹு வி ரிசுக்கிஹி. ஒரு மனிதன் அவனுடைய ரிசுக்கு விசாலமாக வேண்டும் என்று விரும்பினால், ஒருத்தனுடைய ரிசுக்கு விசாலமா இருக்க வேண்டும். இப்ப அல்லாஹ் தந்திருப்பதை விட அதிகமாக தர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்கள். அல்லது வந்து இன்னொரு ஆசை நமக்கு என்னன்னு கேட்டா, கொஞ்சம் அதிக நாள் வாழணும்னு ஆசைப்படுறோம். இன்னைக்கே மூத்தா போயிடக்கூடாது, கொரோனாவில் போயிடக்கூடாதுன்னு பயப்படுறோமா இல்லையா? அந்த மாதிரி எல்லாருக்கும் பயம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாழணும்னு சொல்லி வாழ்நாள் கொஞ்சம் நீட்டிக்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுது என்று சொல்றாங்க. யார் வந்து தன்னுடைய ரிசுக்கு அதிகமாக இருக்க ஆசைப்படுகிறார்களோ, அல்லது வாழ்நாள் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு ஆசைப்படுகிறீர்களோ, அவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, சொந்தக்காரர்களோடு சேர்ந்து வாழு. அதான் உறவினர்களை அனுசரித்து வாழ்பவர்களுக்கு அல்ல ஒரு கிஃப்டை தர்றான். நீ சொந்தக்காரங்களை அனுசரித்து வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்நாளை நான் அதிகரிக்குவேன். சொந்தக்காரங்களை அனுசரித்து வாழ்ந்தால் உனக்கு வழங்கி இருக்கிற ரிசுக்கை தாராளமாக தருவேன். அப்ப ரிசுக்காகத்தான் உழைக்கிறோம், உழைப்பில் மட்டும் ரிசு கிடைத்து விடாது. அதை பெருக்கி தருவதற்கு அல்லாஹ் என்னென்ன வழிகளை சொல்லி இருக்கிறானோ அவற்றையும் பேணி நடந்தோம் என்று சொன்னால் நம்முடைய ரிசுக்கு என்ன செய்யும், விசாலமாகும். நான் எவ்வளவு முயற்சி பண்றேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதுன்னா உங்கள்கிட்ட இந்த குறை இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம சொந்தக்காரர்கள் கவனிக்கிறோமா? நம்ம உறவினர்கள் இவ்வளவு சிரமப்படுறாங்க, அவங்கள பத்தி கொஞ்சமா நினைச்சு பார்த்தோமா? போய் போய் சந்திக்கவாவது போனோமா? உறவினர்கள் பார்க்க வழக்கம் கூட கிடையாது. பெரிய பெரிய நகரங்கள்ல என்னவாச்சு, உறவினர் யார் யார் இருக்கான்னு தெரியாது. நிறைய பேருக்கு உங்க சொந்தக்காரங்க யார் யார் சென்னையில் இருக்கான்னு கற்பனை பண்ணி பாருங்க, தெரியாது. உங்க அம்மாட்ட போய் கேட்டாலும் தெரியும், உங்க தாப்பாட்ட போய் கேட்டா தெரியும், இந்த நேரம்லாம் இருக்கிறாங்கன்னு. அந்த அளவுக்கு உறவினர்களை அறிந்து வைத்திருப்பது கூட இல்லாம அவ்வளவு தூரமாக நம்ம போய் கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய அந்த ரிஸ்க் நமக்கு எப்படி தாராளமா கிடைக்கும், நம்முடைய வாழ்நாள் எப்படி அதிகரிக்கும்? இந்த ஒரு பரிகாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது புகாரில 2067வது ஹதீஸில் இருக்கிறது. யார் ஒருவர் ரிசுக் அதிகரிக்க விரும்புகிறாரோ, வாழ்நாள் அதிகரிக்க விரும்புகிறாரோ, உறவினர்களை சேர்ந்து வாழட்டும், அனுசரித்து வாழட்டும். அப்ப அப்படி இல்லைன்னா மாத்திக்கொள்ளணும். அந்த தன்மை நம்மகிட்ட இல்லை என்று சொன்னால் நமக்கு உலகத்தில் லாபம் கிடைக்குது, மறுமையில பிரச்சனை ஆகும். உறவினர்கள் அனுசரிக்காவிட்டால் சொர்க்கம் செல்ல மாட்டான் வேற எச்சரிக்கையும் இருக்கிறது. மறுமையும் கட்டு இம்மையும் கட்டக்கூடாது என்று சொன்னால் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் அது, உறவினர்களை ரொம்ப இணங்கி சேர்ந்து வாழக்கூடிய ஒரு விஷயம். அதே போல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும், அல்லி அள்ளி கொடுக்கிறோம், கொடுக்க வேண்டியதுதான். பல காரியங்களுக்கு நான் செய்யறோம், பள்ளிவாசலுக்கு, மதரசாக்கு, அநாத நிலையங்களுக்கு, பொதுவான காரியங்களுக்கு, அது எது கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுக்கறோம், கொடுக்கலாம். ஆனால் இந்த உறவினர்களுக்கு கொடுத்தல் என்பது வந்து வெட்ட கூலி. எல்லாம் தர்மம் தான், தர்மங்கள் செய்றீங்க, வாரி வாரி வழங்குறீங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்கிறாங்க, நீங்கள் எத்தனை காரியத்துக்கு நீங்க செஞ்சாலும் சரி அதெல்லாம் தர்மம் செய்த கூலி மட்டும்தான் கிடைக்கும். உறவினர்களுக்கு நீங்கள் கொடுத்தீர்களே ஆனால் உறவினர்களை அனுசரித்தல் என்ற கூலியும் தர்மம் செய்த கூலியும் சேர்த்து கிடைக்கும். அப்ப நம்ம தான தர்மங்கள் செய்யும் போது கூட இதுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா தான தர்ம கூலி கிடைக்கும். அதே சொந்தக்காரன் கொடுத்தீங்கன்னா தான தர்மமும் செஞ்சிட்டீங்க, உங்க சொந்தக்காரனும் கவனிச்சிட்டீங்க. எப்படி சொல்றாங்க, இன்ன சதகத்தை அல மிஸ்கீனு, ஒரு மிஸ்கீனுக்கு நீங்கள் தர்மம் செய்வது, ஒரு ஏழையை பார்த்து நீங்கள் தர்மம் செய்வது சதகத்துன், அது ஒரு தர்மம் தான். தர்மம் செய்ய கூலி இல்லாமல் போயிட கூலி இருக்குது. வட ஹிர்ரஹமி
சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் தர்மம் செய்தால் இசனத்தானே, அது இரட்டை கூலியாகும். இரட்டை கூலி என்னது? சதக்கத்துன் ஒசிலத்துன். ஒன்னு சதக்கா செய்கிற கூலி, தர்மம் செய்கிற கூலி, இன்னொன்னு உறவினரை சேர்ந்து வாழ்ந்த கூலி. அப்ப உறவினர்களுக்கு ஒரு தர்மத்தை செய்தால் என்ன செய்யணும்? இவன் உறவினர்களை அனுசரித்தான் என்று ஒரு கூலி தனியா எழுதி போறான். இவன் ஒரு தர்மம் செஞ்சான்னு ஒரு கூலி எழுதி போறான். அப்ப உறவின் நம்ம கொடுக்கிற விஷயங்கள்ல கூட வெட்டை கூலி தரக்கூடியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லையா? இதுக்கு செய்யுங்க, தான தர்மங்கள்லாம் செய்யுங்க. அது ஆனால் எத்தனை பேர் உறவினரை புறக்கணித்து விட்டு செய்கிறார்கள். உறவினர் கொடுக்கவே மாட்டாங்கன்னா, ஆனா பொது காரியங்களுக்கு அல்லையிலே கொடுக்கிறார்கள். முதல்ல உறவினருக்கும் கொடுத்து விட்டு அதுக்கு மேலதான் நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு பொதுவான காரியங்கள் நல்ல காரியங்கள் கொடுக்கறதெல்லாம் அது இரண்டாவது இடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் இடம் எதுன்னு கேட்டா உங்க சொந்தக்காரங்க. அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன சதக்கத்தல் மிஸ்கீன் சதக்கா, மிஸ்கீனுக்கு கொடுக்கிற தர்மம் என்பது வெறும் தர்மம், தர்மம் மட்டும்தான். சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் தர்மம் செய்தீர்களே ஆனால் இசனத்தானி, வெட்டை கூலி. வெட்டை கூலி என்ன? சதக்கத்தும் ஒரு சிலத்தும். அப்ப இப்படி ஒவ்வொருத்தரும், நான் என் குடும்பத்திலாம் கவனிச்சுட்டேன் வைங்க, நீங்க உங்க குடும்பத்தில கவனிச்சுட்டு வைங்க, பஞ்சாயத்தை வராது, யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. அப்படி போய் அவங்கவுங்க குடும்பத்தை கவனிச்ச பிச்சை இருக்கும், ஆளுக்கு வரமாட்டான். அப்ப இது பிரச்சனையே தீர்ந்துடும். சமுதாயத்தில் உள்ள வறுமை கூட இப்ப ஒழுங்கி அவரவர்கள் எல்லா குடும்பங்களையும் ஒரு வசதியான இருக்கத்தான் செய்வோம். எந்த ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கொஞ்சம் நடுத்தரமான பிறர் கொடுக்கக்கூடிய தன்மையில கொஞ்சம் பேரு, வாங்கக்கூடிய நிலையில அதிகம் பேர் இருப்பாங்க. எந்த குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் அவரவர்கள் தங்களுக்கு இயன்ற வகையில தங்கள் குடும்பத்தில் உள்ள ஏழைப்பாடுகளை அனுசரித்து நடந்து கொண்டார்களே ஆனால் அந்த வறுமை கூட தெரிந்துவிடும். இல்லைன்னா பிச்சைக்காரன் ஒருத்தன் குடும்பத்தை வாங்கிட்டு இருப்பான், சொந்தக்காரங்கள்ட்ட அவர் வாங்க முடியாது. என் சொந்தக்காரன் என்ன வாங்க முடியும்? உங்க சொந்தக்காரன் உங்கள்கிட்ட வாங்க முடியும். அவரவர் அவரவர் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கும் பொழுது டபுள் இன்ச்செல்லாம் வராது, சும்மா தர்மாண்டு வரும்போது எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவான். அதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பிச்சைக்காரன்லாம் ஒழிவதற்கு கூட இது காரணமா இருக்கு. உங்க உறவினர்களை அனுசரித்தல் என்பது முக்கிய காரணமாக இருக்கும். அதே மாதிரி வந்து அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்குறான், லந்தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புறதை கொஞ்சம் செலவழிக்கணும். விரும்பாதையாக நம்ம கொடுப்போம், கொடுப்பாங்க, தர்மம் செய்வாங்க. இப்ப கொடுப்பாங்க, இந்த சட்டை நமக்கு இனிமேல் சரி வராதுன்னா வேறாலும் கொடுக்குறது, இந்த போனை யூஸ் பண்ணி இனிமேல் இது யூஸ் ஆகாதுன்னா நீங்க வச்சுக்கிறீங்களா என்று கொடுப்போம். அடுத்த ஆளு கொடுக்குறதுக்குன்னு என்ன அளவுகள் சில பேர் வச்சிருப்பாங்க, நமக்கு யூஸ் ஆகாட்டி கொடுத்துறது, பழைய பாத்திரங்களை பழைய பொருள்களை கொடுக்கறது, அது கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் விரும்புறதுல நீங்க கொடுக்கணும், புதுசா உள்ளதும் வாங்கி கொடுத்துருவோம். அப்பதான் நீங்க என்ன செய்ய எல்லாரும் கொடுக்கணும்னு இருக்கோம். நீங்க யூஸ் இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க யூஸ் இல்லைங்கிறது தான் கொடுத்தீங்க, அல்லாவுக்காக கொடுக்கலன்னு ஆயிரும். அல்லாவுக்காக கொடுக்க எப்போ வரும்னு கேட்டா நம்ம விரும்புறோம்ல 10 பொருள், அதிலிருந்து ஒண்ணு கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் எதை ரொம்ப விரும்புகிறீர்களோ அதிலிருந்தும் கொஞ்சம் தர்மம் செய்யாத வரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள். குர்ஆனுடைய வசனம், லந்தனாலுல் பிர்ர, நன்மையை நீங்கள் அடைய முடியாது. ஹத்தா துன்ஃபிகும் மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடியதிலிருந்தும் கொஞ்சம் செலவு செய்யாத வரை நன்மை அடைய முடியாது. இப்படி ஒரு வசனம் இறங்கி விட்டது. அப்ப அபூ தல்ஹாண்ட ஒரு சஹாபி, அவர் கொஞ்சம் வசதியானவர், மஸ்ஜித் நபவிக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய தோட்டம், அதுலதான் போய் ரசூல்லா என்ன செய்வாங்க, ஓய்வு எடுப்பாங்க, அதுல போய் காத்தாட உட்கார்ந்துட்டு வருவாங்க, அதுல உள்ள தண்ணீரை போய் அருந்துவாங்க. நல்ல வசதியான ஒரு ஆளு அபூ தல்ஹா, அந்த தோட்டமும் வசதியான ஒரு அழைப்பு உள்ளது. அவர் என்ன செய்யறாரு, இந்த வசனம் இறங்கின உடனே ரசூல்லாட்ட வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, விரும்புறது எல்லாம் கொடுக்க சொல்றான், விரும்பக்கூடியதுலேருந்து கொஞ்சம் தர்மம் செய்ய சொல்றான். நான் ரொம்ப விரும்புறது இந்த பைரஹாங்கிற இந்த தோட்டம் தான், தோட்டத்தை காட்டி சொல்றாரு. அது மஸ்ஜித் நபவி பக்கத்துல அவ்வளோ மதிப்புன்னு பாருங்க, ஒரு இடம் வந்து அதுக்கு பக்கத்துல என்ன இருக்குங்கிற பொறுத்தா மதிப்பு கூடும். பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருந்தா இடத்துக்கு மதிப்பு கூட, அது என்ன ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருந்தா அது மதிப்பு கூட. அப்ப மஸ்ஜித் நபவி தான் கேந்திரம், அதுக்கு எதிர்த்தாப்புல இருந்தா அதனுடைய மதிப்பு என்ன, அதுக்கு வேல்யூ ரொம்ப அதிகம். அவர் விரும்பக்கூடிய ஒரு சொத்து அது, அது சொல்றாரு, நான் விரும்பக்கூடிய சொத்துக்கள்லயே ரொம்ப விரும்புறது இந்த பைரஹாங்கிற ஒரு தோட்டம், அதை வந்து நான் உங்கள்கிட்ட தந்துட்டேன், அல்லாஹ் வந்து தர்மம் செய்ய சொல்லிட்டான். இந்த ஆயத்தை இறங்கினவனு வர்றாரு, இந்த ஆயத்தை செயல்படுத்தும் விதமாக விரும்பி எதை தர்மம் செய்ய சொல்றான்ல, நான் ரொம்ப விரும்பின இந்த பொருளை சதக்காவாக உங்கள்கிட்ட தருகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாரு, தருகிறேன்னு அந்த காலத்துல பத்திரமா வச்சிருப்பாங்க, சொல்றதுதான், பத்திரமா கையில கொடுக்கறது இல்ல, தர்றேன்னு சொன்னா கொடுத்துருவேன், அவ்வளவு முடிஞ்சு வச்சுக்கத, அப்ப உங்களை கையில ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுகிறார் ரசூலுல்லாஹி சொன்ன. சரி, பொது காரியத்துக்கு தானே வருது, இந்த வாங்கி எவ்வளவு நல்ல காரியம், ஏழை எழுக்கலாம் கொடுக்கலாம்ல, பொதுவான காரியத்திற்காக ரசூலுல்லாஹ் ஒப்படைக்கிறார், தர்மத்துக்கு ஒப்படைக்கிறார். தர்மத்தை ஒப்படைச்சா ரசூலுல்லாஹ் சாப்பிடுவாங்க, தர்மம் அவங்களுக்கு ஹராம், அவங்க யூஸ் பண்ண முடியாது.
அது தர்மத்துக்கு கொடுத்தால் அடுத்தவங்களுக்கு விநியோகம் பண்ணுவார்கள். அப்ப ஏழைப்பாளையங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் அந்த சொத்தை கொடுக்கிறார். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லை நான் என்ன விரும்புகிறேன் என்றால் அன் தஜாலஹா பில் அக்ரமீன், உனக்கு எவ்வளவு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அவங்களும் கொண்டு போ. இது பொது தர்மத்துக்கு தராத உனக்கு விருப்பமான இந்த சொத்தை எங்க கூட வசித்தப்ப மாமா பெரியப்ப இல்லையா இல்லையா சொந்தக்காரங்க இல்லையா, நான் எதை விரும்புகிறேன் என்று சொன்னால் அன் தஜாலஹா பில் அக்ரமீன், உன்னுடைய உறவினர்களுக்கு இதை கொண்டே கொடு, அதுக்கு மேல உள்ளக்கூடிய ஏழைகளை கொடு. அப்ப ஏழைகளுக்கு தர்மம் செய்வது ஒன்று இருக்கிறது, அதை விட முக்கியம் எது என்று கேட்டா இவ்வளவு பெரிய சொத்தை கொண்டு வந்து உங்களுக்காக தர்மமா தரணும், பொது காரியத்திற்காக தருகிறேன் என்று கொடுக்கிறாரு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாங்கிக்கல வருது, அது பள்ளிவாசலுக்கு எதுக்கு இருந்தா எவ்வளவு பெரிய பயனுள்ளதா இருக்கு அதையும் யோசிக்கல. இந்த சொத்து பத்திரங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரங்களுக்கு அதிகமான உரிமை இருக்கிறது, நீ அவங்களுக்கு தானே கொடுக்கணும். அதே மாதிரி கொடுத்தார் அவர் சொன்னவுடனே உறவினர்களுக்கு நெஞ்சாரது பிரித்து நீங்களும் எடுத்துக்கிறீங்கன்னு கொடுத்துட்டார். இது வந்து புகாரியில் 1461 ஹதீஸில் இந்த சம்பவம் இருக்கிறது. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம், அல் விருப்பமானதை செலவு செய்யணும்னு ஒரு வசனம் வந்த பிறகு இவர் தர்மம் செய்ய வர்றாரு. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அவன் சொந்தக்காரங்களுக்கு கொடு. அப்போ சொந்தக்காரன் கொடுக்கறது தான் முதலிடம் என்று விளங்க வேண்டும். இதுதான் நம்ம அறிந்து கொள்ளாத ஒரு விஷயம், நம்ம கவனிக்காத விஷயம், நம்ம கேர் பண்ணாத விஷயமாக இது இருக்கிறது பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து ஆரம்ப காலத்தில் ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க மக்காவிலேருந்து மதீனாவுக்கு, ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க சஹாபாக்கள். ஹிஜ்ரத் பண்ணவங்க வறுமையை தீர்ப்பதற்கு என்ன செய்யறது, வேறு வழி இல்லை. மதீனாவில் உள்ள ஒருத்தர் மக்காவில் உள்ள ஒருத்தரை சேர்த்து கொள்வார். அதாவது அங்கேருந்து ஒருத்தர் அகதியாக வந்திருக்காரு, உள்ளூருக்கார் என்ன செய்வார், அவரை சகோதரர் ஆக்கி கொள்வார். ஆக்கி கொண்டால் அவர் வீட்டை ரெண்டு அடைச்சி நீ பாதியை பயன்படுத்திக்க, நீ பாதியை பயன்படுத்திக்க என்று சொல்லி ஒரு பயன்பாட்டுக்கு என்ன செஞ்சார், அவரு பிரித்து பிரித்து கொடுத்தார்கள். ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் அகதிகளாக வந்தார்கள் அவ்வளோ பேருமே, அவ்வளோ பேருக்கும் மதீனாவில் உள்ளவர்கள் என்ன செஞ்சாங்க, உதவி. அதனால் அன்சார்னு உங்களுக்கு பேர், அன்சார்னா உதவியாளர்கள், அவங்க உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவங்களுக்கு முஹாஜிர்கள்னா நாட்டை துறந்து வந்தவர்கள். அப்ப நாட்டை துறந்து வந்தவர்களுக்கு தங்களுடைய சொத்துக்களை சுகங்களை எல்லாத்தையுமே பிரிச்சு பிரிச்சு கொடுத்தாங்க இல்லையா, அது ஒரு உயர்வான ஒரு பண்பாடா இருந்தது. அதுவும் இல்லாத அளவுக்கு போகும்போது பள்ளிவாசல தங்க வச்சாங்க சிலர், எல்லாருக்கும் கூட அப்படி கிடைக்கல. முஹாஜிருடைய அளவு ஜாஸ்தியாக இருந்தது, அன்சாருடைய அளவு குறைவாக இருந்தது. அதனால என்னங்க, யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைத்ததோ அவர்களை சேர்த்து விட்டார்கள். மீதி உள்ளவங்களை பள்ளிவாசல தங்க வச்சு அசாபு சுஃபான் திண்ணையிலேயே நீங்க படுத்துக்கிறங்க என்று ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்ப மக்களிடத்துல என்ன உண்டாவது கருத்துன்னு கேட்டா, நமக்கு சொந்தம் வந்த எல்லாருக்கும் இருப்பாங்க, அந்த அன்சாரிகளுக்கு அவங்க மாமா இருப்பாரு, அவங்க பெரியாப்பா இருப்பாரு, அவங்க சித்தாப்பா இருப்பாரு. இவர் வந்து வந்தாளுக்கு பாதிப்பு, அதை பிரிச்சு கொடுத்தாருன்னு வைங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா எங்கேருந்து வந்தவனை கொண்டு கொடுத்துட்டாங்க, நம்மள திருவிழா விடுவாங்களுக்கு, நம்ம சொந்தத்துக்கு ஒன்னையும் காணாமே அப்படின்னு உறவினர்கள் என்ன செய்வாங்க, அது பாதிக்கப்படுவார்கள். ஒருத்தர் வந்து அந்த பொதுவான நல்ல காரியங்களுக்கு தானம் தர்மம் செய்வாரே ஆனால் அது அதிகம் முதல்ல யாரை பாதிக்கும், உறவினர்கள் மனசை தான் பாதிக்கும். மனசை ஏன் பாதிக்கிறது, கொடுக்கணும் நமக்கு தான் நல்லா இருக்குமே, இது கொண்டு அவனுக்கு கொடுக்குறானே, இதை கொண்டு பள்ளியாசல கொடுக்குறானே, இதை கொண்டு மதரசா கொடுக்குறானேன்னு ஒரு எண்ணங்கள் அப்படி வரும்ல. அந்த மாதிரி வெளியூர்காரர்களுக்கெல்லாம் இவர்கள் தங்களுடைய சொத்துக்களில் பாதி பாதியை கொடுத்த உடனே அதில் அந்த உள்ளூரில் உள்ளவர்களுக்கு என்ன செய்யற பெரிய ஒரு மனக்குவலை வருகிறது லோக்கு அந்த அம்சாரர்களுடைய உறவினர்களுக்கு. அதை பற்றி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் ஒரு அழகான வசனத்தை இறக்குறான். என்ன இருக்கிறான், 33 அத்தியாயத்தில் 6 வசனம், அந்நபியு அவுலாபில் மூமினீன் மின் அபுசியும், நபியை பொறுத்த வரைக்கும் மூமீன்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர். நம்ம உயிரை விட யாரும் மதிக்கிறோம், ரசூலா மதிக்கணும், அப்படிதான் மதிக்க வேண்டும், அப்படிதான் அவங்களும் மதிச்சாங்க. அதெல்லாம் சொல்லி காட்டுகிறான், அந்நபியு அவுலாபில் மூமினீன மின் அன்புசியும், மூமீன்களாக வாழக்கூடியவர்களுக்கு தங்களை விட இந்த நபி தான் முதன்மையானவர், இதுல பிரச்சனையே கிடையாது. நபியுடைய மனைவிமார்கள் மூமின்களுக்கு தாய்மார்கள் அன்னையர்கள், இதுவும் பஞ்சாயத்து கிடையாது. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சொந்தக்காரங்க இருக்கிறாங்களே அவங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமானவர்கள், உறவினர்கள் யாரை விட நெருக்கமானவர்கள், மினல் மூமினீன ஒல் முஹாஜிரீன, ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்களே அவங்கள விடவும், மூமின்களா இருக்கிறாங்களா அவங்கள விடவும் உனக்கு யார் முக்கியம், உன் குடும்பம் முக்கியம். எப்படி எல்லாம் எவ்வளவு முக்கியமான ஒரு கொள்கைக்கு தியாகம் பண்ணி வந்திருக்கிறாங்க, அது கொள்கைக்கு தியாகம் பண்ணி வந்தாலும் சரி எல்லாத்தையும் அவங்களும் கொண்டு கொடுத்து விடாத,
அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய ஏற்றில உள்ள எழுத்து பிரகாரம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய சொந்த பந்தங்கள் தான் எல்லாரும் முதன்மை. என்னுடைய சொந்த பந்தங்கள் தான் என்னுடைய கொள்கை சகோதரர்களோட மேலானவர்கள். கொடுப்பதற்கு கொள்கை சார்ந்த விஷயத்திற்கு அவங்க மேலானவங்களா இருக்கலாம். கஷ்டங்களுக்கு உதவுவதாக இருந்தால் நாங்கள் கொள்கை சகோதரர்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த காலத்தோடு விடக்கூடாது. கொள்கை சகோதரர்லாம் ரெண்டாவது விஷயம். அது எப்படி நல்லா பிரிக்கிறான், அதாவது அருகாமி உறவினர்கள் அவுளாவிவாளின் ஒருவர் மற்றவருக்கு நெருக்கமானவர்கள். உறவினர்கள் தான் ஒருவர் மற்றவருக்கு நெருக்கமானவர்கள். அல்லாவின் பதிவேட்டில் உள்ளபடி அவங்கதான் எழுதி வச்சுட்டேன். உறவினர்கள் தான் என்று நானே விதியாக்கி விட்டேன். அல்லாஹ் சொல்றான், யாரை விட சிறந்தவர்கள் நெருக்கமானவர்கள், மினல் மூமினீன முஹாஜிரீன், மற்ற மூமின்களை விடவும் ஹிஜ்ரத்து செஞ்சு வந்தாங்களே அவங்களை விடவும் உங்களுக்கு உங்க சொந்தம் பெருசு. இந்த முஹாஜி அன்சாரல் அல்லேலி கொடுக்குறாங்க, அல்லின்லாம் கொடுத்துடாதீங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உங்க சித்தப்பா இருக்கிறாரு, உங்க மாமா இருக்கிறாரு, சித்தப்பா மகன் இருக்கிறாரு, உங்க சொந்தம் இருக்கிறது, உங்க தாத்தா இருக்கிறாரு, உங்களுடைய உறவினர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், அவர்கள் தான் இவர்களை விட உங்களுக்கு நெருக்கமானவர்கள். எதுல கொள்கையில் அல்ல, கொடுத்தல் உதவுதல் என்று வந்துவிட்டது என்று சொன்னால் இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்லா அந்த அவளி ஆயிட்டு மாறுவா, விரும்பியதோ அவங்களுக்கு நீங்க கொடுத்தாலே தவிர, யாருக்கு இந்த முஹாஜிர் அன்சார் பரிதாபப்பட்டு நாங்கள் நீ கொஞ்சம் வச்சுக்கிறீங்க என்று கொடுக்கலாமே தவிர, இப்படி பாதியை எடுத்து கொடுக்கறது, மொத்தத்தையும் கொடுத்துட்டு போறது, சொத்துக்கு வாரிசாக்கி விட்டு போறது, இதெல்லாம் கிடையாது. இதுக்கெல்லாம் யார் இருக்கிறா, உங்களுக்கு சொந்தத்தை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன், உங்களுக்கு உறவினர்கள் ஏற்படுத்தி இருக்கிறேன், உறவினர்களுக்கு தான் கொடுக்கணும். நல்லா, அதாவது எவ்வளவு அழகான வேலையை காணது அழிக்க பிரித்தாது மஸ்தூரா, இப்படித்தான் பதிவேட்டில் எழுதப்பட்டு விட்டது. அன்றைக்கு இதை ஆரம்பத்தில் எழுதும் போதே நான் எப்படி எழுதிட்டேன், ஒவ்வொரு மனுஷனும் சொந்தத்தை கவனிக்க வேண்டும் என்று எழுதிவிட்டேன். இதெல்லாம் இடையில் வருகிற பிரச்சனைகள். நீங்கள் உறவினர்களுக்கு விட்டு விட்டு யாருக்கு நீ செய்யக்கூடாது, அவங்களுடைய கொள்கை சகோதரர்களுக்கு செய்யறேன் செஞ்சிடக்கூடாது, முஹாஜிர்களுக்கு செய்யக்கூடாது. யாரை விட்டுட்டு சொந்தம் பந்தத்தை விட்டுவிட்டு முஹாஜிர்க்கு செய்யக்கூடாது. சொந்தம் பந்தங்களை கவனித்துக் கொண்டு கொஞ்சம் போனா போயிருந்து நீங்க அவங்களையும் கவனிக்கத்தான் வேணும். இதை விட இதுதான் ஃபர்ஸ்ட். என்னுடைய தாய் மாமனை விட இந்த ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர் தான் பெருசு நினைக்க கூடாது. என்னுடைய சித்தப்பாவை விட இந்த ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்காரு மக்காவில இருந்து அவர் தான் பெருசுன்னு நினைக்க கூடாது. அப்படின்னு நல்லா சொல்றானா பாருங்களேன். நம்ம எல்லாரும் கொள்கை கொள்கை முக்கியம். அது எதுக்கு முக்கியம், கொள்கை சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியம். கல்யாணம் பண்றது போக்குவரத்து அது கொள்கையை பார்த்து கல்யாணம் பண்ணலாம். உதவுதல் என்று வரும் என்று சொன்னால் முதல் இடத்துல நீங்க யாரை வைக்கணும், நம்ம கொள்கை சகோதரன் என்பதை விட முக்கியம் வைக்க வேண்டிய என்னன்னு கேட்டா, நம்ம உறவினர் ஒவ்வொருத்தனுடைய உறவினருக்கு தான் உதவ வேண்டும் முதல்ல என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 47வது சூராவுல 22-23 வசனத்துல இந்த உறவுகளை யார் முறிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன அல்லாஹ் செய்வேன் என்பதை இந்த இடத்தில் விளக்குறான். அசைத்தும் இந்த வல்லைத்தும் அரஹாமக்கும், நீங்கள் இதை புறக்கணித்த மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு பூமியில குழப்பம் விளைவித்து உறவினர்களை பகைக்க போகிறீர்களா. என்ன சொல்ற, அந்த மார்க்கத்தை புறக்கணிக்கிறதா காட்டினா எத, பூமியில குழப்பம் விளைவிப்பதையும் உறவினர்களை பகைத்துக் கொள்வதையும். இப்படி செய்தீர்களே ஆனால் உலாய் கல்லதீன லானஹுமுல்லா, அவர்களைத்தான் அல்லாஹ் வந்து லானத்து செய்கிறான். யாரை சபிக்கலாம், அல்ல உறவினர்களை பகைத்து பூமியில குழப்பம் விளைவித்தால் அவர்களை அல்லா சபிக்கிறான். அதனால பாலுமா அபசாரகம், அவங்களுடைய பார்வைகளை குருடாக்கி விடுகிறான் அல்ல. அப்படி கோபமான வார்த்தைகளை இதில் பயன்படுத்தி காட்டுகிறான். 47வது அத்தியாயம் 22-23 வசனத்துல. அப்ப நம்ம உறவினர்களை அனுசரிக்க தவறினால் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவதா ஆயிடுவோம். இன்னும் சொல்ல போனா நம்முடைய உறவினர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களா கூட நிறைய பேருக்கு இருப்பாங்க. இஸ்லாத்துக்கு புதுசா நீங்க வந்தவர்களா இருந்தால் உங்க உறவினர்கள் இஸ்லாத்துல இல்லாம இருப்பாங்க. அந்த காரணத்தை கொண்டு கூட நீங்க உதவி மறுக்க முடியாது. உன்னை இணை கற்பிக்குமாறு உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை தூண்டினால் அவங்க வரல, நீ இஸ்லாத்து வந்து விட்டாய், அவங்க என்ன தூண்டுவாங்க, இணை கற்பிக்க தூண்டுவாங்க. அவங்க சொல்ல கேட்காத அதே நேரத்தில் உலக விஷயங்களில் அழகிய முறையில் அவர்களை அரவணைத்துக் கொள். உங்க பெற்றோர்கள் அவங்க குஃபர்ல இருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவங்களா இருக்கிறாங்க,
அந்த மார்க்கத்துக்கு வந்துடும் உங்களை கூப்பிடுறாங்க, அதை கேட்காத அந்த விஷயத்தில் கட்டுப்படாத. அதே நேரத்தில் உன் தாய் தரும்புகளில் செய்கிற கடமை இருக்கா இல்லையா, அதை செய்யணும். உன் தகப்பனுக்கு நீ சாப்பாடு போடணுமா இல்லையா, அது நீ செய்ய வேண்டும். அவங்க கஷ்டப்பட்டா உதவணுமா இல்லையா, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் நீ உதவ வேண்டும். அல்லாஹ் என்ன செய்யறோமா, துன்யா மஆரூஃபா, துன்யா விஷயத்தில் உலக விஷயத்தில் அழகிய முறையில் அவர்களோடு தோழமையாக இருந்து கொள் என்று எல்லாம் கட்டளை எடுக்கிறான். அதனால உதவி செய்தல் என்பதற்கு எந்த ரீசனையும் சொல்லி ஓட முடியாது. அவன் மார்க்கத்தில் அவன் சரியில்லை, அவன் கொள்கையில் சரியில்லை என்று ஓட முடியுமா? உறவினர்களுக்கு உதவுவதிலிருந்து தப்பிக்கவே முடியாது, காரணமே சொல்ல முடியாது. அல்லாஹ் ஏற்படுத்தின உறவு, நீங்கள் அண்ணனை உண்டாக்கிட்டீங்க, நீங்கள் மாமாவை உண்டாக்கிட்டீங்க, அல்லாஹ்வே அந்த உறவை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் ஏற்படுத்தின உறவுக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக அதை உரிய முறையில் உதவி செய்ய வேண்டும். உதவி இந்த காசு மனம் மட்டுமில்லை, அரவணைப்பா இருக்கிறது, அன்பா பேசிக்கொள்வது, அடிக்கடி போய் சந்தித்துக் கொள்வது, அதெல்லாம் தானே. இப்படி உறவுகளோடு என்ன செய்யணும், இணக்கமாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுத்தருகிறான். இது முக்கியமாக நம்ம கவனித்து சொர்க்கத்துக்கு போற வழிகள் இது ஒரு வழி. நம்ம மறந்திருக்கிற விஷயம், அதை உலக விஷயம் நினைத்துக் கொண்டு அலட்சியப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இதிலும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியே அருள்வானாக.